தம்பி லைட்டு கொஞ்சம் போட்டு சுவிட்ச் எடுக்கான் பாருங்க, சுவிட்ச் அவ்வளோ தானே. பாபா படத்தில் ஓவர் நைட்டில் ரோடு போடுறது, ஸ்ட்ரீட் லைட் செட் பண்ணுறது, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி இங்கே நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்துல போய் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அப்போ சில விஷயங்களை சரி செய்ய சொல்லியிருக்காரு. அதனால ஓவர் நைட்டில் இங்கே எல்லாத்தையும் சும்மா டக்கு டக்குன்னு பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்க வாங்க பார்க்கலாம். கோவையில் இன்னைக்கு நடந்த பல நிகழ்ச்சிகளுக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமானம் மூலமா கோவை வந்தடைஞ்சிருக்காரு. இங்க ஒரு விடுதலை போய் ஆய்வு ஒன்று மேற்கொண்டிருக்காரு. அப்போ மாணவர்கள் கிட்ட பேசின அவர் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருக்காரு. சில வசதிகள் எல்லாம் இல்லாததுனால அதை உடனடியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தியிருக்காரு. அதை தொடர்ந்து அதிகாரிகள் ஓவர் நைட்ல விடுதிக்கு தேவைப்படுற வசதிகளையும் தூய்மை பணிகளையும் செஞ்சு முடிச்சு கிருமி நாசினிகளையும் தெரிவிச்சிருக்காங்க. இதை கோவை மாநகராட்சி நிர்வாகம் எக்ஸ் வலைதள பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க. இதுல ஓவர் நைட்ல விடுதலை தூய்மை பணிகள் மேற்கொள்றது, அடிப்படை வசதிகள் மேம்படுத்துறது, இப்படி எல்லாமே இடம்பெற்றிருக்கு. மேலும் இந்த பணிகளை விரைந்து முடித்த அதிகாரிகளுக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் விடுதி மாணவர்கள் நன்றிகளையும் தெரிவித்த காட்சியும் இடம்பெற்றிருக்கு. நேற்று நைட்டே வந்து கமிஷனர், கலெக்டர் எல்லாரும் தாசாமே ஓவரால் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுக்கு வந்து அவருக்கு வந்து எங்க விடுதி மாணவர்கள் மூலமா நாங்க வந்து நன்றியை தெரிவிச்சோம். இதை பார்த்த எல்லாருமே நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச பாபா படத்துல ஓவர் நைட்ல ரோடு போடுறது, தெருவிளக்குகளை செட் பண்றது, இப்படி நிறைய காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். அந்த மாதிரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இங்க ஆய்வு மேற்கொண்டு போன உடனே நைட்டோட நைட்டா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னும், இது பாபா படத்தை நினைவுபடுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பத்தி உங்க கமெண்ட்களை நீங்களும் தெரிவிக்கலாம். அரசினர் கலை கல்லூரி மாணவர் விடுதியில தங்கி படிச்சுட்டு வரோம். நேற்று திடீரென்னு ஆய்வு மேற்கொண்ட விளையாட்டுத்துறை நலன் மற்றும் அமைச்சர் அவர்கள் வந்து எங்களோட விடுதியை வந்து பார்வையிட்டார். பார்வையிட்டு எங்கள் ஹாஸ்டலில் எந்த ஒரு வசதிகளும் ஏற்படாமல் இருந்தது. கழிப்பறை வசதி, அப்புறம் வந்து செப்டிக் டேங்க் வசதி, இங்கே குளிக்கிற வகையோட தண்ணி தேங்கி நின்றுருந்தது, அந்த அதை சரிப்படுத்தி இருந்திருக்காரு. அப்புறம் காம்பவுண்ட்ஸ் ஒரு இடிச்சு கிடந்தது, அதை வந்து சீர்படுத்தி இருந்திருக்காரு. அப்புறம் எங்களோட நிறைய வந்து மாணவர்கள்ட்ட நிறைய வந்து பேசினார். நாங்களாம் ஹாஸ்டல் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு அப்படின்ட்டு ஒன்று ஆரம்பித்தோம். அதுக்கு கிரவுண்டு வந்து மினிஸ்டர்கிட்ட கேட்டோம். அவர் வந்து சரி நாங்கள் எப்படியாச்சும் உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றோம் அப்படின்னு உறுதியளிச்சுட்டு போயிருக்காரு. இது வந்து எங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து ஒரு உத்வேகமாக இருக்குது, பாராட்டு விதமாகவும் இருக்குது. அதனால் அப்புறம் நேற்று நைட்டே வந்து கமிஷனர், கலெக்டர் எல்லாரும் தாசாமே ஓவரால் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுக்கு வந்து அவருக்கு வந்து எங்கள் விடுதி மாணவர்கள் மூலமாக நாங்கள் வந்து நன்றியை தெரிவிச்சோம்.